வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நாம ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் அதில் இருக்கக்கூடிய பத்திய பகுதியில் ஆறாவது போயமான பாரத்கி நாரி பாரத பெண் அவளை பற்றிய சிறப்புகளை முற்காலத்திலேருந்து இக்காலம் வரைக்கும் உள்ள விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க இதை எழுதியவர் சந்து மதராசி அப்படிங்கிறவர் வாங்க பார்க்கலாம் முதல்ல போயம் லைன்ஸ் வாசிச்சு பார்த்து அதை புரிஞ்சிக்கலாம் ஆதி காலசே புஜி தி இஸ் தர்த்தி பெர் நாரி ஜபு பி இத்திஹாஸ் டட்டோலா நர்சே பல்டா பாரி ஆதி காலத்திலிருந்து இந்த உலகம் தோன்றி மக்கள் வாழ தொடங்கிய அந்த காலத்திலிருந்தே ஆதி காலத்திலிருந்தே தொடக்க காலத்திலிருந்தே பெண்கள் இந்த பூமியில் தருத்தி பெர் இந்த பூமியில் பூஜிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் ஜப் தப் பி இத்திகாஸ் டட்டோலா நம்ம இதிகாசத்தை எப்போ புரட்டி பார்த்தாலும் சரி பெண்களின் வலிமையே அங்கு ஓங்கி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பல்ட்டா பாரி அப்படின்னா அந்த இப்போ தராசில் எடை போடும்போது அதுதான் வெயிட்டுடையதாக இருந்ததுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ரொம்ப வெயிட்டேஜ் இருந்தது பெண்களுக்கு தான் அப்படின்னு இந்த லைனில் சொல்லியிருக்கிறாங்க விதினே சப் கோமல் தத்துவம் சே ஜிஸ்கா அங்கு பனாயா விதி விதி அப்படிங்கிறது இந்த விதாத்தா அப்படின்னு சொல்லலாம் அதை படைக்கக்கூடிய பிரம்மா கோமல் தத்துவ எந்த மென்மையான தத்துவங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கொண்டு இவளுடைய அங்கத்தை இந்த உடலை படைத்தார் எந்த தத்துவங்களை கொண்டு அனைத்து மென்மை தத்துவங்களையும் கொண்டு இவளுடைய அங்கத்தை படைத்தார் சுந்தர்தாக்கே சார் பாகுசே ஜிஸ்கா ரூபு சஜாயா அழகு அப்படிங்கிற அனைத்தையும் ஒருங்கிணைத்து அதனுடைய சாரத்தை கொண்டு இவளுக்கு அழகை ஊட்டினார் இவளுடைய வடிவத்தை அமைத்தார் அலங்கரித்தார் மமதா தயா அவர் கருணாக்கா ரஸ் டாலா ஜிஸ் தன்மே இவளது உடம்புல என்னெல்லாம் குணங்களை சேர்த்தார் மமதா தாய் தாய்ப்பாசம் தயா இறக்க குணம் கருணா கருணை போன்ற இந்த ரஸ் உணர்வுகளை தாலா போட்டார் ஜிஜிஸ் தன்மே எந்த உடலில் இருந்த குணங்களை எல்லாம் போட்டாரோ அவளது மனதில் உசி விதா தானே அதே படைப்பாளியே அதே பிரம்மாவே சாகஸ் தைரியம் பலம் பல் பரா அபரிமித் மண்மே உசி விதா தானே சாகசு பலு பரா அபரிமித் மனுமே அபரிமித் ரொம்ப அபரிதம் அபரிமிதமான அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது உண்டு இல்லையா மிகவும் அளவுக்கு அதிகமான எல்லையில்லாத சாகசத்தை தைரியத்தையும் பலம் அதையும் நிரப்பி இருக்கிறார் ரொம்ப மென்மையானவள் நம்ம சொல்கிறோம் அதுக்கு ஈக்குவலாக பலத்தையும் அவர் தந்திருக்கிறார் தேவோங்கி சத்தாபி ஜிஸ்கே சம்முக் ஆக்கர் ஹாரி தேவர்களே தேவர்களின் கூட்டமே இவள் முன்னால் வந்து வரும்போது பெண் முன்னால் வரும்போது சம்முக் அப்படின்னு அவள் எதிரலை சாம்னே எதிரில் வரும்போது ஹாரி தோற்றுத்தான் போனன் போனர் அப்படின்னு சொல்கிறாங்க தோற்றுத்தான் போயினர் ஜப் அபோது பிண்டு ருதன்கர் இஸ் தர்த்தி பர் ஆயா அபோது அப்போதுன்னா அறியாமை ஒன்றுமே தெரியாமல் அறியா குழந்தை நர பிண்டமாக அதுக்கு ஒரு வேறு ஒன்றுமே தெரியாது அழ தெரியும் அவ்வளவுதான் சிரிக்க கூட தெரியாது அந்த ஏஜில் இல்லை அப்பறந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஏதோ ஒரு பிண்டம் போல் வந்து இருக்குது ஏதோ சதப்பிண்டம் ஒரு கல் போல் ஒரு ஏதோ ஒரு வடிவம் அதை வந்து நல்லா ஆளாக்கி கொண்டு வர்றது பெண்தான் அப்படின்னு சொல்கிறாங்க தருத்தீப்பர் ஆயா அப்படி வரும்போது ருதன்கர் அழுது கொண்டே ஒரு குழந்தை ஒரு மாமிச பிண்டமாக வந்து பிறக்கும்போது தப்பு நாரிணேகி கருதி தீ உஸ்கி கஞ்சன் காயா அப்படி ஒரு பிண்டமாக வந்து பிறந்த அந்த குழந்தையை அந்த பெண்தான் ஒரு பெண்தான் என்ன செய்கிறா அதை வடிவமைச்சு அதை சீர்திருத்தி சீரமைத்து அதை ஒரு தங்கச்சிலை போல கொண்டு வருகிறாள் அதன் உடலை தங்கம் போல கொண்டு வருகிறாள் ஏன்னா அதுக்கு அவ்வளோ பராமரிப்பு செஞ்சு அதை கேர் எடுத்து கொண்டு வரா அப்பனே சுக்கு பலிதான் கியேத்தே ஜிஸ்மே நற்கே ஊப்பர் நர் இந்த மனிதனுக்காக அவளுக்காக உக்கே ஊப்பர்னா இது மேலேன்னு அர்த்தம் மேலேங்கிற வார்த்தை அது என்ன அர்த்தம் அவனுக்காக இந்த மனிதன் இந்த மாதிரி கொண்டு வரதுக்காக அவ செய்கிற முயற்சியில நிறைய பலிதான் தியாகங்களை அவ செய்ய வேண்டியிருந்தது தூக்கத்தை இழக்க வேண்டியிருந்தது தன்னை கேர் எடுத்துக்கிறதுக்கு நேரமே இருக்காது ஃபுல்லும் குழந்தைங்களுக்கே சரியா இருக்கும் சாப்பிடக்கூட முடியாது நிம்மதியாக இல்லையா நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக அது சாப்பிடும்போது தான் அது அழும் அதுக்கு பசிக்கும் ஸோ அதை கவனிக்க போயிடுவாங்க சரியாக கூட உணவு உண்ண முடியாது தூங்க முடியாது அப்படின்னே பயிரும் கடாக்கியாத்தா இஸ் நறுக்கோ தருத்தி பர் அவ தான் இந்த தன் சொந்த காலில் பயிரும் பர் கடாக்கறது ஆனால் தன் காலில் நிற்பதற்கு அதை நடைப்பழகுறது மட்டுமல்ல சுயமாக எல்லா வேலையும் தானே செய்வதற்கும் அவ தான் கற்றுத்தரா பின்னால் வளர வளர அப்படின்னு சொல்கிறான் தர்த்தி இப்போ இந்த பூமியில் சொந்த காலில் நிற்கிறதுக்கும் அவ தான் கற்றுத்தரா ஜிஸ் அஞ்சல் மே ஹரி ஹர் பிரம்மா கேலே பர்கில்காரி எவளுடைய இந்த பெண்ணின் எவளுடைய அஞ்சல் முந்தானையை பிடித்து கொண்டு விளையாடி மகிழ்ந்தார்களோ அவ் முந்தானையின் ஆதரவில் அதாவது அவங்களுடைய வளர்ப்பில் பாசத்தில் இந்த பெண் தான் அந்த பாசத்தை கொடுத்து அவளை அவங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரையுமே கூட ஒரு மூணு பேருமே பெண்ணின் முந்தானையில்தான் விளையாண்டு மகிழ்ந்தார்கள் விளையாடி மகிழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறான் பிரதம் புருஷுக்கோ தியா ஜாகரன் மந்த்ரு இசி நாரினே பிரதம் புருஷ் அப்படின்னா மனு அப்படின்னு சொல்லுவாங்க தேவலோகத்திலிருந்து தேவலோகம் அழியும் போது அதுலருந்து தப்பி பிழைத்து பிரளயத்தில் இந்த பூமியை வந்து அடைந்தவன் மனு அப்படின்னு சொல்வாங்க அந்த மனுவுக்கு பிறந்ததுனால்தான் மாணவ் மனிதன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ மனு அவன்தான் முதல் மனிதன் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக வராங்க மனுக்கு சிந்தா அப்படிங்கிற ஒரு பகுதி நம்ம பார்த்தோன்னா அதில் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மனு அவனுக்கும் ஜாகரன் மந்திர ஒரு பெண் தான் வந்து என்ன செஞ்சா ஸ்ரத்தா அப்படிங்கிறவ வந்து அவனுக்கு ஒரு வாழ்க்கைக்கு நம்பிக்கையை ஊட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினவ அவ தான் அவ வந்து அப்படி ஏற்படுத்தலைன்னா இப்போ மனித குலமே இருந்திருக்காது அவனும் சேர்ந்து அழிஞ்சு தான் போயிருப்பான் அப்படிங்கிறதுனால அவ சொல்றாங்க ரவிக்கு கத்திகோ ரோக்கு தியாத்தா ஏக்கு இசி நாரினே சூரியனையே நிறுத்தியவ சாவித்ரி இருக்கிறாள் இல்லையா சத்தியாவானுக்காக சூரியனையே நிறுத்தியவள் அவளும் ஒரு பெண் தான் இதே பெண்தான் பெண்ணினோ ரக்ஷா கர்ணே கோ எட்டு தாயி அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கும் கூட இதே பெண்தான் எழுந்து வந்தாள் பஸ் பஸ்மாசுர் சே சிவ்கி ஜான் பச்சாயி சிவனை காப்பாற்றுவதற்காக பஸ்மாசூர் அப்படிங்கிற இருந்து சிவனை காப்பாற்றுவதற்காக விஷ்ணு வந்து பெண் அவதாரம் எடுத்து வந்தார் அப்பவும் பெண் வடிவில் தான் அவர் வந்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க இது இஸ் இஸ்நேகி அப்படின்னா இந்த பெண்ணே அப்படின்னு சொல்றாங்க அவதாரி நாமோமே ஆத்தி நர்சே பெகலே நாரி அவதார புருஷர்களை பற்றி நம்ம சொல்லும்போது கூட அந்த நரர்கள் அந்த ஆண்களின் பெயருக்கு முன்னால எதுதான் முதல்ல வருது பெண் பெயர் தான் வருது ஸோ ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறோம் சீதாராம்னு சொல்கிறோம் லக்ஷ்மி நாராயண்னு சொல்கிறோம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்படி அந்த கடவுளர்களை சொல்லும்போது அவங்களுக்கு முன்னால அந்த பெண்களின் பெயரை தான் நம்ம குறிப்பிடுகிறோம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் வீரோனே நிர்மான் இசி நாரீகே பல்சே பாயா வீரர்கள் கூட இந்த பெண்ணின் பலத்தினால்தான் உருவாக்கப்பட்டார்கள் நிர்மான் நிர்மாணிக்கப்பட்டார்கள் உருவாக்கப்பட்டார்கள் புருஷோங்கே உத்தான் மார்குமே அப்புனா ஹாத் பண்டாயா ஆண்களின் உத்தான் உன்னதி முன்னேற்ற பாதையில் இவள்தான் ஹாத் பட்டாயா துணை நின்றாள் உதவி புரிந்தாள் லியா குப்பது சே கீஞ்சு சுபது பர்தே பிரதாட்னா நர்கோ குப்பது அப்படின்னா தீய பாதையில் செல்வது சுப்பது அப்படின்னா நற்பாதை நல்வழி தீய வழியில் செல்லக்கூடிய ஆணையும் பிரத்தாடுனா அதாவது ஏச்சி ஏசி பேசி அப்படின்னு சொல்கிறது அவங்கள தண்டித்து கண்டித்து அவங்கள நேர்வழிக்கு கொண்டு வருவது நல்வழிக்கு கொண்டு வருவதும் இவள் இவள் அறிவாள் அப்படின்னு சொல்கிறாங்க ரகக்கர் நற்கே சாத் மிலாத்தி நாரீகி ஈஸ்வர்கோ ஆணுடன் இணைந்து இந்த கடவுளுக்கு உணர வைப்பதும் இந்த பெண் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எகு தன்பி மிட்டி பஞ்சாத்தா சூட் ஜாய் नर नारी ஆணும் பெண்ணும் இணைந்து இந்த உலகத்தில் செயல்படவில்லை என்றால் இந்த உடல் கூட மண்ணாகத்தான் போகும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா இருவருமே ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க வெறும் நறும் பிரயோஜனம் இல்லை வெறும் நாரியும் இருந்து பிரயோஜனம் இல்லை ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட வேண்டும் நாரி நே அப்படி ஹாத்தோமே ஜபு தல்வார் எப்பொழுது பெண் தன்னுடைய கையில் வாழை ஏந்த துவங்கினாளோ வாழை ஏந்தினாளோ தூக்கினாளோ அந்த நேரத்தில் அவளுடைய சக்தியை பார்த்து வாழேந்தி அவளுடைய கையும் குரோதத்தையும் அவளுடைய வீரத்தையும் பார்த்து துர்க் துருகு சே துருகுனா கோட்டை கோட்டையை சுற்றி இருந்த எதிரிகள் சேனை எதிரி சேனை கூட என்ன செய்தது கபிடாயி நடுங்கியது பயந்தது அபுபி கூஞ்சு ரஹி கானோமே கி ராணி சன் சத்தாவன் மே சாயி தி ஜான்சி கி ரா மர்தானி ஸோ பிஜபூர் ராணி அவளை பற்றி உள்ள புகழும் இப்போவும் நம்ம காதில் குஞ்சு கேட்டுக்கொண்டிருக்கிறது காணோமே நம்ம காதுகளில் அவளுடைய வீரமும் நம்ம காதுகளில் ஒழித்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி அதே மாதிரி சன் சத்தாவன் ஐம்பத்தேழாவது வருடம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாவது பாட்டு எழுதும்போது அந்த இதை சொல்லாமல் ஐம்பத்தேழாவது அப்படிங்கிறத மட்டும் போட்டிருக்காங்க ஃபிஃப்டி செவனில் சாயி தி ஜான்சி தி மர்தானி மர்தானின்னு இந்த இடத்துல வீரம் அந்த பெண்ணின் வீரம் ஜான்சி ராணியின் வீரமும் ஐம்பத்தேழாம் வருடத்தில் அவள் வென்ற அவளுடைய வீர புகழும் என்ன செஞ்சது பரவியது சாயி அப்படின்னா பரவியது இதெல்லாம் நம்ம இப்போவும் நம்ம காதில் ஒலிச்சிட்ருக்கு நற்கே ஹர் காமோமே கந்தா தேத்தி ஆயி நாரி ஆண்களின் ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தோல் கொடுத்து கந்தான தோல் தோல் கொடுத்து வந்திருக்கிறாள் இந்த பெண்ணே ஜப்தக் கிருஹிணி நகி கேகுமே குருபி சூனா லகுதா கிருஹிணி பெண் அந்த குடும்ப பெண் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றோம் ஹோம் மேக்கர்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ அவங்க அறிவிலும் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க வீட்டையும் நல்ல முறையில் நிர்வகிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத விட ஹோம்மேக்கர்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ கிருஹிணிங்கிறது அந்த வகையில் பொருத்தமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண் ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா வீடு வெறிச்சோடி இருக்குது சூனா லக் சூனா லகுத்தாக அப்படின்னா வெறிச்சோடி இருக்குது கிருஹிணி கே ஆத்தேகி வகுகர் ஜகுமகு கர்ணே லகுத்தா அவங்க வந்த உடனே வீடு என்ன ஆயிடுது அவங்க வெளியில் போயிட்டு திரும்பி வரும்போது அது மீண்டும் ஒளி பெற்று அப்படி பளபளக்க ஆரம்பிக்குது அர்த்தாங்கினிக்கே பினா மனுஜ் மனு ரகத்தா சதா அதூரா ஒரு மனுஷன் அர்தாங்கினி தன் கம்பனியன் வாழ்க்கை துணை இல்லாமல் எப்போவும் அரைகுறையானவனாக அதூரா அப்படின்னா அரைகுறையானவனாகத்தான் திகழ்வான் கோயி கர்ம பினா நாரீ கே ஹுவான அபுத்தக்கு பூரா எந்த ஒரு வேலையும் பெண் இல்லாமல் முழுமை அடைந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சாராஞ்ச் பார்த்துட்டு நம்ம பத்யான்ஸ் பாவு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே மீனிங் எல்லாம் பார்த்துட்டோம் பாரத் கி நாரி கா சாராஞ்சலிக்கு ஏ கவி பரீட்சையை கொடுத்துருக்காங்க இஸ் கவிதா கே ரச்சிதா சந்து மத்ராசி ஹேன் இதை எழுதினவர் சந்து மதராசி அப்படிங்கிறவர் ஆப்கா ஜன்மு உத்தரப்பிரதேஷ்மே அவர் பிறந்தது அவருடைய பிறப்பு உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாக்கே புராணே பிரச்சாரக்கு இவர் முன்னால் ஒரு மூத்த பிரச்சாரக்காக இருந்திருக்கிறாரு ஒரு புராணேனு இந்த இடத்துல பழையன்னு அர்த்தம் முன்னால் அவர் பிரச்சாரக்காக இருந்திருக்கிறாரு ஆப்னே ஜோர்தார் நிர்மலா அங்கன் ஆதி பத்திரிக்கா ஓகா சம்பாதன் கியா ஸோ இதெல்லாம் எடிட்டராக அவர் இருந்திருக்கிறாரு ஆப்போ சன் உன்னிஸ் அட் ஹத்தர்மே ஸ்வர்கசிதாரே ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இவர் ஸ்வர்க்கம் அடைந்தார் அதாவது உயிர் நீத்தார் இஸ் கவிதாமே கவி பாரத்கி நாரிக்கு மகானதா பதாத்தேஹே பாரத பெண்மணியின் சிறப்புகளை வளைவர் மேன்மையை கூறுகிறார் சாராஞ்ச் இஸ் சன்சார்க்கே ஆதி காலசேகி சப்லோக் ஸ்திரீக்கே ஆதர் கி பாவனா பிரதர்ஷித்து கர்த்தே ஆத்தேன் ஸோ ஆதி காலத்திலிருந்தே மக்கள் எல்லோரும் இந்த பெண் மீது ஆதர்ஷ் பாவ் அப்படின்னா ஆதர்கி பாவ் ஒரு மரியாதையான உணர்வை பிரதர்சித்து வெளிப்படுத்தி வருகிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஹம் இத்திகாஸ்கோ கஹராயிசே படையங்கேத்தோ ஹம்மே பதாச்சலேகா கி நறுக்கி உபே அபேக்ஷா நாரிகாஸ்தான் ஊஞ்சாக நம்ம இதிகாசத்தை அதாவது வரலாற்றை ஆராய்ந்து படித்தோம் என்றால் புரட்டி பார்த்தோம் என்றால் அங்கே பெண்ணின் சிறப்பே அங்கு ஓங்கி இருந்தது அதில் அவளுக்கான மரியாதை சக்தி எல்லாம் ஓங்கி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் பகவானே சபீ பிரக்கார்கே கோமல் தத்துவங்கா சபீ பிரக்கார்கே சௌந்தர்யக்கா உபயோகர்க்கே நாரிகோ பனாயாக எல்லா விதமான மென்மை தத்துவங்களையும் அழகு தத்துவங்களையும் கொண்டு கடவுள் இந்த பெண்ணை படைத்திருக்கிறார் உசே மமதா தயா கருணா ஆதி அநேக மிருது குண் பிரதான்கியன் ஸோ எந்த மென்மையான குணங்களையும் அவர் படைத்திருக்கிறார் அது கூடவே கவி கவி கேன் ஜிஸ் பகவானே நாரிகோ அதிக மருது பனாயா உசி பகவானே உஸ்மே சாகஸ் பல் அதிகுன்பி பர்பூர்தியாக ஸோ இந்த மென்மையான குணங்களை படைத்த அதே கடவுள்தான் அவள் உடம்பில் அவள் மனதில் வீரம் போன்ற அந்த உணர்வையும் குணத்தையும் நி கொண்டு நிரப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் பர்பூர் நிரம்ப கொடுத்திருக்கிறார் நாரீக்கே சாகஸ்கே சாம்னே தேவு பீஹார் ஆர்கார்கி பெண்ணின் சாகசத்திற்கு வீரத்திற்கு முன்னால் தேவ கூட்டமே என்ன செய்துவிட்டது தோல்வி அடைந்தது பைதா ஹோத்தே சமை மனுஷிய சாதாரண நற்பிண்டு ஜெய்ஸாக பிறக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் ஒரு நர பிண்டமாகத்தான் இருக்கிறான் லேக்கின் நாரி உசே பால் போஸ்கர் சோனா ஜெய்சா காந்திமான் பணாத்திய ஆனால் பெண் அவளை வளர்த்து பால் போஷ்கர் வளர்த்து என்ன செய்யறா காந்திமான் ஒளி பொருந்தியவனாக அழகுள்ளவனாக ஆக்குகிறாள் ஐசா கர்த்தே சமை நாரி அப்பனே சுக்கு துக்கு ஆதி பி பருவா நகி கருத்தி அந்த நேரத்தில் தன்னுடைய சுக துக்கங்கள் கஷ்டங்கள் எதையும் அவ கேர் எடுத்துக்கிறது இல்லை அக்கறை எடுத்துக்கிறது இல்லை கவலைப்படுவதில்லை நகி கருத்தி அதை நினைக்கிறதே இல்லை நற்கோ சுதந்திர ரூப்மே ஜீனேகா மார்க் பி நாரிஹி சீக்காத்திக ரொம்ப இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக வாழ்வதற்கும் வாழ்வதற்கான வழியையும் இந்த பெண் தான் கற்றுத்தருகிறாள் நாரீகே அஞ்சல்மேஹி ஹரி பிரம்மா அவர் ஷிவ்னேபி ஆசிரிய பாயா உஸ்கி கோதுமே கேட்க உயி ஆனந்த்கா அனுபவிக்கியா ச மும்மூர்த்திகள் நம்ம சொல்லக்கூடிய ஹரி பிரம்மா சிவு இவங்க எல்லாருமே பெண்ணின் ஆதரவை தான் பெற்றார்கள் அவளிடம் அவள் முந்தானையில் தான் விளையாடி பாசம் பெற்று மகிழ்ந்தார்கள் ஆனந்த அனுபவத்தை பெற்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க பிரதம் புருஷ் யானி மனு கோ நாரிநேகி ஜாகரன்கா சிக்காயா அதான் முதல் மனிதன் என்று சொல்லக்கூடிய மனு அவனுக்கு கூட ஒரு பெண் தான் விழிப்புணர்வு மந்திரத்தை கற்றுத்தந்தாள் ஏக்கு நாரினே அப்படி சக்தி சே சூரியக்கு கத்திகோபி ஸ்தகித்துக்கியா ஒரு பெண் ஆனால் சாவித்ரிய நம்ம சொல்றோம்ல சத்தியவான் மனைவியான சாவித்ரி ஒரு பெண் சூரியனையே கூட ஸ்தகித்துக்கியா நிம் நிறுத்தி வைத்தாள் சூரியக்கு கத்தி அதனுடைய மூமெண்ட்டை கூட அசைவ கூட நிறுத்தி வைத்தாள் அசுரோன்சே பூமிக்கு ரக்ஷா கர்ணே கேலியே ஏக்கு நாரி பராசக்திக்கா ரூப்பிலே காயி அசுரர்களிடமிருந்து தேவர்களை மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு பெண்ணே பராசக்தி வடிவத்தை எடுத்து கொண்டு வந்தாள் பஸ்மாசுர் சிவக்கு ரக்ஷா கேலியே நரி ஆகே ஆயி ஸோ பஸ்மாசுரர்கிட்ட இருந்து சிவனை காப்பாற்றுவதற்கு கூட ஒரு பெண் தான் வந்தாள் அதாவது ஹரி வந்து மோகினி வடிவத்தில் வந்தார் மோகினி அவதார் லேக்கர் விஷ்ணு ஆயே விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்தார் ஜப் ஹம் அவதாரோ கா நாம் லேத்தே உன்மே பலே நாரி கா நாம் ஆகா ஹே நம்ம அவதார புருஷர்களை பற்றி நாம் பேசும்போது கடவுள் எடுத்த அவதார விஷயங்களை பற்றி அந்த பெயர்களை நாம் உச்சரிக்கும் போது கூட முதலில் பெண் பெயரோடு தான் ஆரம்பிக்கிறோம் அவர்களது மனைவியின் பெயரோடு தான் ஆரம்பிக்கிறோம் லக்ஷ்மி நாராயண் சீதாராம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆதி அநேக வீரோங்கோ வீரதா தேனேவாலி நாரீகிகை பல வீரர்களுக்கு வீரத்தை ஊட்டியவளே யார்தான் பெண் தான் தன்னுடைய அதாவது தாயின் வடிவில் இருக்கும்போது ஜெய்சே சிவாஜிக்கு மாதா இப்ப வீர் சிவாஜி அவங்களுடைய அன்னை நிறைய வீர கதைகளை சொல்லி அவருக்கு வீரம் வீரத்தை ஊட்டினார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதை போன்று தாய்மார்கள் தான் நமக்கு வெளியில பேரே தெரியாம இருந்திருக்கும் பட் ஒரு ஆண் பெரிய வீரனா வர்றதுக்கு முக்கிய காரணமாக அவனது தாய் அதாவது பெண் இருக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க புருஷ்கே சஃபல்தாக்கே பீச்சே நருகே ஹே ஸோ அந்த ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் தான் இருக்கிறார் இது நம்ம அடிக்கடி உண்டு இல்லையா ஜப் பி புருஷ் கலத் ராஸ்தேபர் ஜாத்தா தபு सही रास्ते சகி ले லே ஆத்தி ஹப்பவும் எப்போதோ எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு ஆண் தீய வழிகளுக்கு செல்கிறானோ அவனை நல்வழிக்கு கொண்டு வந்து நிறுத்துவதும் பெண்தான் அப்படின்னு சொல்லி சொல்றான் மனுஷ்க கோ ஈஸ்வர்கே பராபர் உத்கிருஷ்ட் பனானேவாலி பி நாரிஹி ஹே ஒரு கடவுளுக்கு சமமாக ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்துபவளும் முன்னேற செய்பவளும் பெண்ணே தான் அப்படின்னு சொல்றாங்க அகர் நர்ற ஒரு நாரி ஏக் கே சாத் மில்கர் நகி ரக ரகத்தேதோ சப்கா ஷரீர் மாத்ரு மிட்டி பன்கர் ரகஜாய்கா ஸோ ஆண் பெண் இருவரும் ஒழுங்கிணைந்து பெண்களை ஒதுக்கி விடாமல் ஆண் பெண் இருவரும் இணைந்து ஒவ்வொரு காரியத்திலும் செயல்பட்டோம் என்றால் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் நாம் பெற முடியும் அப்படி இல்லைன்னா சப்கா சரீர் அனைவரின் உடலும் வீணாக இந்த மண்ணுக்கு சமமாக ஆகிவிடும் ஒரு மண் பிண்டம் போல ஆகிவிடும் நாரினே ஜப்பி பி ஹாத்தோமே தல்வார் உட்டாயி உஸ்கி சக்தி கோ தேக்கர் படி சேனாபி கபிரானே லகி ஒரு பெண் வாழை தூக்கும்போது ஒரு பெரிய சேனை கூட என்ன செய்து கபிரானே லகி கலங்க தொடங்கியது நடுங்க தொடங்கியது பீஜாப்பூர் கி ராணி அஹல்யா பாயி அவரு ஜான்சி கி ராணி லக்ஷ்மி கா நாம் அப்பி சப்கே காணோமே கூஞ்ச் ரகாக பெண்ணின் வீரத்தை பற்றி பேசும்போது இந்த ரெண்டு ராணிகளின் பெயரும் இப்போ கூட நம்ம காதால் கேட்டு கொண்டிருக்கிற கூஞ்ச் ரகாகன எதிரொலித்து கொண்டு இருக்கிறது ஒலித்து கொண்டு இருக்கிறது சன் அட்டாரா சத்தாவன்மே ஜான்சிக்கு ராணினே அப்னி வீரத்தா பிரதர்சித்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டில் ஜான்சி ராணி தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தினாள் ஹர் நர்கே சாத் ஏக் நாரி க கந்தேசே கந்தா மிலாகர் சாத்ரகத்தி ஹே ஒவ்வொரு ஆணுக்கு ஆணுடனும் அவனுடைய காரியங்களில் தோளோடு தோல் துணை நின்று நிற்பவழிந்த பெண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கர்மே அகர் மகிழா ஹேத்தோ கர் சூனாக சூனாக ரகத்தாக வீட்டில் ஒரு பெண் இல்லை அப்படின்னா அந்த வீடு வெறுமையாக காணப்படுகிறது வெறிச்சோடி காணப்படுகிறது கிரு நீக்கே கர்மே பிரவேஷ் கருத்தேகி கர் பிரகாஷ் மைய பஞ்சாத்தாக அதுக்கு தானே சொல்லுவாங்க விளக்கேற்றுறதுக்கு ஒரு பெண் வேணும் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க ஒரு மரமாக வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் என்னது அவங்க வந்து அந்த வீட்டை நல்லா பராமரித்து நல்லா வச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க நல்ல முறையில் வைத்திருக்கக்கூடிய அந்த குணம் அந்த பெண்ணுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அவன் அந்த வீட்டுக்கு வந்த உடனே வீடு பிரகாஷ்யமாக ரொம்ப ஒளி பொருந்தியதாக திகழும் பத் பளிச்சு நாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்னிக்கே பினா பத்திக்கா ஜீவன் அதூராக மனைவி இல்லாமல் கணவனின் வாழ்க்கை எப்போதும் அறகுறையான வாழ்க்கை தான் நாரீக்கே பினா கோய்பி காரிய பூர்ணகி ஹோத்தாக பெண் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் முழுமை அடைவதில்லை இதில் நமக்கு நிம்நலிக்குத் பத்யாஷ்கா பாவ் ஸ்பஷ்டு கிஜிஏ அதில் நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த இஆர்சியில் பாவார்த்து எழுதக்கூடிய அந்த பகுதியில் மூணாவது பேராவும் கடைசி பேராகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த போயம்லேருந்து பிரதம் புருஷு கோதியா அந்த மனுவுக்கு ஜாகரன் மந்த்ரு சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய பேரா இது இதில் நம்ம கவி பரிச்சயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஏ பங்கியா பாரத் நாரின் கவிதா பாரத்கி நாரீன் கவிதாசே லீகைஹேன் இதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இஸ் கே கவி சந்து மதராசி ஹே இந்த கவிதையின் கவிஞர் சந்து மதராசிங்கிறவர் இஸ் கவிதா மே கவி பாரதிய நாரிக்கு மகானதாக்கே பாரியமே பதாத்தேகே பாரத பெண்ணின் மேன்மையை பற்றி இந்த கவிதையில் இவர் சொல்கிறார் இப்போ பாவ் கவி இஸ் கவிதாமே பாரதிய நாரீகை ஆதர்ஷ்பூர் ஆதர்ஷ் குன்பர் பிரகாஷ் டால்தேக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு சிறந்த குணம் ஒரு பெண் மீது அதாவது பாரத பெண்ணில் இருக்கக்கூடியதை பத்தி நமக்கு எடுத்துக்காட்டுகிறார் பிரகாஷ் டால்தேகன்னு ஹைலைட் பண்ணி காமிக்கிறார் அப்படின்னு சொல்றோம்னா ஒளியூட்டுகிறார் யஹா தீஹு பங்கியோமே கவி கேத்தேன் நாரிநேகி சன்சார்கே பிரதம் புருஷுக்கோ ஜாகரன் கா மந்திருஷிக்காயா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லைன்ல அவர் எதை பண்ணி சொல்றாரு பெண்ணின் மேன்மைகள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய முதல் மனிதனுக்கே ஃபர்ஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனுவிற்கே விழிப்புணர்வை ஏற்படுத்தியவள் இவள் தான் ஏக்கு நாரினே சூரியக்கு கத்திக்கோபி அப்படி ரோக்குதியா ஒரு பெண் சூரியனின் அந்த அசைவை கூட என்ன செய்து விட்டால் நிறுத்தி விட்டாள் நாரினே அசுரோங்கே ஆத்தங்குசே தேவதாவோங்கி ரக்ஷாக்கி தேவர்களை காப்பாற்ற ஒரு பெண் தான் அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற ஒரு பெண்தான் வந்தாள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏக்பார் ஷிவு பஸ்மாசுருக்கோ வர்தேக்கர் முசீபத்மே ஃபஸ்கையே தபு நாரினேஹி மோகினி அவத்தார் லேக்கர் விஷ்ணுஹி விஷ்ணுஹி ஷிவ்கி ரக்ஷாக்கி ஸோ பஸ்மாசுருக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு சிக்கலான ஒரு வரத்தை கொடுத்துட்டு மீள முடியாமல் மாட்டிக்கிட்டாரு ஃபஸ்ட் அப்படின்னா மாட்டி முசீபத்து பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாரு ஏன்னா அவரே வரம் கொடுத்ததுனால அவர் அந்த அவருக்கே பிரச்சனை வர மாதிரி ஆயிடுச்சு அப்போ மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணு வந்து அவரை காப்பாற்றுறாரு ஷிவ்க்கு ரக்ஷாக்கி அப்போவும் ஒரு பெண் தான் அவர் வராரு அவதார் புருஷோங்க நாம் ஜப் போல்த்தே பலே பார் நாரி கா நாம் ரத்தா பார்வதி பரமேஸ்வர் சீதாராம் ராதாகிருஷ்ணன் ஆதி அவதார புருஷர்களை பற்றி நம்ம நாம் லேத்தேன் அவர பெயரை நம்ம உச்சரிக்கும் கூட முதல்ல அதில் பெண்ணின் பெயரில் ஆரம்பித்து தான் அவங்களுடைய பெயரை நம்ம சொல்கிறோம் ஜெய் சே போல போல் பார்வதி பரமேஸ்வர் சீதாராம் ராதாகிருஷ்ணன் இப்படி நம்ம சொல்கிற மாதிரி இஸ் தர இன் பங்க்தியுமே விபின்ன உதாரண தேக்கர் நாரிகி கே பாரேமே கவி கதத்தேன் இவ்வாறு இந்த பங்க்தி இந்த பேராகிராஃபில் இந்த வரிகளில் அவர் என்ன சொல்கிறாரு பல உதாரணங்களை விபின்ன வெவ்வேறு உதாரணங்களை பல்வேறு உதாரணங்களை தந்து பெண்ணின் மேன்மையை பற்றி இதில் சொல்லி கவி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க ரெண்டாவதாக இருக்கிறது ஜப்தக் கிருஹிணி நகி கேகுமே குருஹுபி கேகுனாலும் வீடு தான் கிருஹிபி சூனா லகுத்தாக இந்த லைனு ஒரு வீட்டு குடும்ப பெண் வீட்டில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய வேறு ஸோ அதன் மூலமாக வீட்டை எப்படி நிர்வகிக்கிறா நல்ல முறையில் அப்படிங்கிறதையும் இதில் சொல்கிறாங்க கவி பரிச்சையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பாவ் கவி கேத்தே ஜிஸ் கர்மே நாரி நகை ரகத்தி வகுகர் சூனா சூனா ரே எந்த ஒரு வீட்டில் பெண் இல்லையோ அந்த வீடு எப்போதும் வெறுமையாக காணப்படும் வெறிச்சோடி காணப்படும் ஜபு கர்மே நாரி பிரவேஷ் கர்த்தி ஹப் வகுகர் ஜகுமகானே லக்தா அந்த வீட்டில் அந்த பெண் பிரவேசிக்கும் போது உள்ள நுழையும் போது வந்து சேரும் போது அந்த வீடே அப்படியே பளபளப்பாக மின்னக்கூடியதாக ஒளிபொருந்தியதாக பிரகாசமாக திகழும் நாரிக்கே பினா பி அதூராக பெண் இல்லாமல் ஆணும் அரைகுறையானவன் தான் முழுமையற்றவன் பூராக்கு ஆப்போசிட் அதூரா பத்னிக்கே பினா பத் பத்தி அதூரா ரகத்தாக மனைவி இல்லாமல் கணவன் எப்போவுமே ஒரு அரைகுறையானவனாக தான் முழுமையற்றவனாகத்தான் இருப்பான் கேங்கி பூஜா பாட் யக்ஞ ஆதியுமே பத்னிக்காரகனாக அத்தி ஆபியக்கு ஏன்னா எந்த ஒரு பூஜை எதுலனாலும் அமரணனாலும் அமரணும் அப்படின்னாலும் ஆண்களே ஆனாலும் அவங்க வந்து மனைவி இல்லைன்னா அவங்கள பூஜை பூஜை புனஸ்காரங்கள்லாம் உட்கார வைக்கும்போது வீட்டில் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு மனைவி இல்லாமல் வீட்டு லட்சுமி இல்லாமல் அந்த பூஜையை நடத்த விட மாட்டாங்க அப்படிங்கும்போது அந்த ஆணுக்கும் மதிப்பு இல்லாம தான் போகும் நம்ம இருக்கோம் ஒரு விதவை அப்படின்னா அவங்கள ஒதுக்குறாங்கன்னு அதில் அவங்க படுற அந்த கஷ்டத்தில் பாதி கஷ்டம் ஆண்களுக்கும் உண்டு மனைவி இல்லை இல்லாத ஒரு விடோயராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் ஜோடியாக அமர வேண்டிய தம்பதியாக அமர வேண்டிய அந்த நிகழ்வுகளில் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க ஒரு பெண் அனுபவிக்கிற அதே மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கும் சில இடங்களில் இருக்க தான் செய்யுது அதனால் அப்படி சொல்கிறாங்க பூஜா பாட்டு பூஜைகளில் ஜோடியாக அம அமரணும் தம்பதியாக அமரணுங்கும்போதும் முடியாது யக்ஞ யாகத்தினாலும் தனியாக இருக்க முடியாது அப்போ அவங்களுக்கு மதிப்பு இல்லாமல் தான் இருக்கும் அது இருக்க மனைவி பக்கத்தில் இருக்க வேண்டியது அத்தியாவசிய மிகவும் அவசியம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்களால் முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்